துர்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி காளி மகாசக்தி தமிழ் ரன் டிவி அன்பு நேயர்களுக்கு மனமார்ந்த கந்தசஷ்டி சூரசம்ஹார நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிய நாளாக மலரட்டும் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மான் சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தான் உலகம் உய்ய சூரியனுடைய பிறப்பை பார்க்க முடியாது ஆகையினாலே சூரியனை உதித்தான் என்று சொல்லுகின்றோம் அதுபோல முருகப்பெருமான் எப்படி பிறந்தார் என்பதை யாராலும் நாம் காண முடியாத ஒரு அற்புதமான காட்சி அது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு திருப்பொரு பொறிகளானது கிளம்பி வந்தது அது குளத்திலே விழுந்தது அது குழந்தையாக மாறியது அது அன்னை பராசக்தி எடுத்து அணைத்தால் அது கந்தனாக திருநாமம் கொண்டது அதுதான் ஆறுமுக கடவுளுடைய சுருக்கமான வரலாறு ஆக முருகப்பெருமான் ஒரு பெண்ணுடனுடைய வயிற்றிலே பிறக்கவில்லை குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்குத்தான் பிறக்கும் ஆனால் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியது ஆறு திருப்பொறிகள் அந்த ஆறு திருப்பொறிகள் எதற்காக தோன்றியது என்று சொன்னால் அக்குருமமும் அநியாயமும் தலை தூக்குகின்ற நேரத்திலே ஆணவத்தை அழிப்பதற்காக நெருப்புதான் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது நெருப்புக்குள்ளே எதை போட்டாலும் அது தன்னுடைய வடிவமாக உடனடியாக செய்துவிடக்கூடிய பொறுப்பு நெருப்புக்கு இருக்கிறது ஆகினாலே ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நெருப்பு அழிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்க வேண்டும் என்று உலக பரம்பொருளாக சிவபெருமான் எண்ணினார் தேவர்களை எல்லாம் சிறை வைத்து படாத பாடுபடுத்தினான் சூரபன்மன் அந்த சூரபன்மனுக்கு கடைசி முற்றுப்புள்ளி வைப்பதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்பொறியாக குழந்தை பிறந்து அது ஆறுமுகமாகி அது சூரசம்காரத்தை நிகழ்த்தியது என்பதை நாம் காணுகின்றோம் நாம் பார்க்கின்றோம் இதையே தமிழகத்திலே உள்ள பிற நாடுகளில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சூரசம்காரம் என்று கந்தசஷ்டி விழாவை பெருமையாக கொண்டாடுகின்றோம் இந்த கந்தசஷ்டி நாளிலே தான் தீமைகள் அழிந்ததாக நாம் கூறுகின்றோம் ஆகையினால் எல்லா முருகன் கோயில்களிலும் இன்று கொடியேற்றம் செய்யப்பட்டு கந்தசஷ்டி என்று சிறப்பான சூரசம்கார பெருவிழாவை நிகழ்த்துகின்றார்கள் முருகனுடைய திருக்கோவில்களிலே லட்சார்ச்சனை முருகனுடைய திருநாமத்தை லட்சம் முறை சொன்னால் அது லட்சார்ச்சனை கெடுவாய் மனமே கதிகேல் கரவாய் திடுவாய் வடிவேல் இறைதாய் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே வினை நம்முடைய வினை தீர வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் முருகனுடைய திருநாமம் ஓம் சரவணபவா என்பது மிகச்சிறந்த ஒரு மந்திரமாகவே சொல்லப்படுகின்றது ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா என்று கந்தசஷ்டி என்று ஏற்று முருகனுடைய திருநாமத்தையே சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி அவர் கேட்டவரமெல்லாம் தருகின்றார் என்பது நம்முடைய இந்து மதத்திலே ஒரு நம்பிக்கை ஆகினாலே ஆறு நாட்களுக்கும் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அல்லது இல்லங்களிலே அல்லது கோவில்களிலே கந்தசஷ்டி விரதம் இருந்து சூரசம்காரம் முடிந்தவுடனே விரதத்தை பூர்த்தி செய்வார்கள் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் முடிந்து மறுநாள் முருகப்பெருமானுக்கு தெய்வ யானையை பரிசாக எல்லாம் கொடுக்கின்றார்கள் அது திருக்கல்யாணமாக கொண்டாடப்படுகின்றது ஆக அருவமும் உருவமாகி அருவமாக இருக்கின்றான் கடவுள் அப்புறம் உருவமாக இருக்கின்றான் அருவமாக இருக்கும் பொழுது அந்த அதுக்கு ஒரு உருவத்தை பார்க்க முடியாது நெருப்புப் பொறி அருவமாக இருக்கிறது அருவமும் உருவமாகி நெருப்பு பறி குளத்திலே விழுகிறது அது உருவமாக மாறுகிறது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமான் என்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி அப்படி முருகப்பெருமான் மறைகளில் முடிவால் வாக்கால் மனத்தால் அலக்கொள்ளாமல் நிறைபொருள் ஆண்டுமாகி நின்றிடும் நிமளமூற்றி அருமுக தோன்றி அருளோடு சரவணத்தில் விரிகமல் கமலப்போதில் வீற்றிலிருந்து அருளினானே என்று முருகப்பெருமானுடைய பெருமை வேசப்படுகின்றது சாதாரண விஷயமில்லை நம்முடைய தமிழக மக்கள் முருகப்பெருமானை நினைந்து நினைந்து உருகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் தி அருணறிநாத பெருமான் விழுக்கி துணை திரு மென்மல பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோலும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் திரு செங்கோடன் என்று சொல்லுகின்றார் ஆகியனாலே அத்தகைய சிறப்புக்குரிய நம்முடைய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு கண் ஆறு இடதுகன் ஆறு பதினெட்டு கண்கள் முருகப்பெருமானுக்கு பதினெட்டு புள்ளி எழுத்தாகிய புள்ளி எழுத்துக்களைப் போல அதே போல் முருகப்பெருமானுக்கு கரங்கள் பன்னிரெண்டு பனிரெண்டு கரங்கள் நம்முடைய தமிழ் எழுத்துக்களாக விளங்குகின்ற அ ஆ என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்கள் பனிரெண்டு கரங்களாக பதினெட்டு எழுத்துக்கள் பதினெட்டு புள்ளி எழுத்துக்களாக அக்கு என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய பாதமாக பனிரெண்டு கரங்கள் இருக்கின்ற கடவுளுக்கு கால்கள் பனிரெண்டு இல்லை ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓங்காரத்தையே இரண்டு கால்களும் முருகப்பெருமானுடைய அந்த நெற்றியும் நமக்கு காட்டுகிறது ஆக இவ்வாறு முருகப்பெருமானுடைய அந்த வடிவமே தமிழ் வடிவமாக சித்தரிக்கப்பட்டு அப்படிப்பட்ட தமிழ் கடவுளை நாம் எல்லோரும் நாளும் வணங்கி நம்முடைய தமிழகத்துக்கு நம்முடைய பாரத நாட்டுக்கு வரக்கூடிய தோய்வுகளை எல்லாம் நிறைவு செய்து மக்களுக்கு வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் நிறைவு செய்து நாம் எல்லோரும் இறைவனுடைய நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி விழிக்கு துணையாக முருகப்பெருமானை நாம் மனதிலே எண்ணி இந்த கந்தசஷ்டி நன்னாளிலே எல்லோரும் அவனை கரைந்து உருகி நாம் எல்லோரும் வழிபாடு செய்ய வேண்டும் நினைந்துருகும் அடியவரை நைய வைப்பார் நில்லாமல் தீவினையை நீக்கி வைப்பார் முருகப்பெருமான் நமக்கெல்லாம் தீவினையை நம்முடைய வாழ்க்கையிலே நில்லாமல் நீக்கி வைக்கக்கூடிய பெருந்தணி சிறப்பாகிய முருகப்பெருமானை எல்லோரும் போற்றி வணங்கி அந்த முருகப்பெருமானுடைய திருவருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு சண்முகக் கடவுள் போற்றி சரவணம் துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோலா போற்றி வெண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி உன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேள் போற்றி போற்றி என்று உன்னுடைய அடியார்கள் அனைவரையும் நீ பாதுகாத்து உன் அருளை வழங்க வேண்டுமாக முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து எல்லோரையும் இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றோம் எல்லாம் நிறைவாகட்டும்